வறட்சியின் கொடூரத்தால் கோவை மாவட்டம் கரடிமடையில் 8 கிலோமீட்டர் பயணம் செய்து குடிநீர் எடுத்து வருகின்றனர் இந்த பகுதி மக்கள். குடிநீருக்காக தங்கள் இயல்பு வாழ்க்கையை இழந்து நிற்கும் இவர்கள் குறித்து இந்த தொகுப்பில். தினம்தோறும் மக்கள் குடங்களுடன் நடந்து செல்லும் இது போன்ற காட்சிகள் வறட்சியின் உச்சத்தையும் எதிர்காலத்தில் குடிநீருக்காக நாம் படப்போகும் இன்னல்களையும் கண் முன்னே காட்சிப்படுத்துகின்றன. கோவையின் பல பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் 6 மாதங்களுக்கும் மேலாக கரடிமடை பகுதியில் தண்ணீர் கிடைக்கவில்லை என்கின்றனர் இப்பகுதியினர். 8 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து சித்திரை சாவடி என்ற இடத்தில் உள்ள ஒரு சிறிய ஊற்றிலிருந்து தண்ணீர் எடுப்பதற்காக பல மணி நேரம் காத்திருப்பதாக கூறுகின்றனர் இந்த மக்கள். இதனால் தங்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். இல்ல, லேடிஸ் எல்லாம் இதே வேலையை பார்ப்பாங்களா இல்ல வேலைக்கு போவாங்களா? நாங்கள் எல்லாம் அப்பா அம்மா வந்து கூலி வேலை தான் செய்யறாங்க. நாங்களே வந்து விவசாயத்தை நம்பியிருக்கோம். இப்ப வந்து வறட்சியின் காரணமாக எங்கேயுமே நாங்கள் செல்ல முடியறதில்ல. நாங்கள் தண்ணி எடுக்கிற பாக்குறதா, இப்ப வந்து பூளு ஓட்டியில அதாவது வந்து கிடந்த தண்ணியில வந்து அங்கே எடுத்துட்டு வரணும், ஒரு குழியில வந்து எடுக்கணும். இதெல்லாம் தேவை எங்களுக்கு. ஏன் கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் வரி கட்டுறது இல்லையா? ஏன் கவர்மெண்ட் ஏன் எங்க கண்டுக்கவே மாட்டேங்குது? எங்களுக்கு இதே குடும்பம் தானா? சுத்தமான குடிநீர் கிடைக்காததால் குழந்தைகளுக்கு அடிக்கடி உடல்நலக்குறைவு ஏற்படுவதாக கூறும் கரடிமடை பகுதியினர் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் குடிநீர் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். சிறுவாணி அணையில் தண்ணீர் இல்லாததால் ஏற்கனவே விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் குடிக்க கூட தண்ணீர் இல்லாமல் தவிப்பது தங்களுக்கு மேலும் துயரத்தையே அளிப்பதாகவும் கூறுகின்றனர் இவர்கள். தண்ணீர் வசதி இல்லை, 6 மாசம் நல்ல தண்ணியா விட்டு அப்புறம் நாங்கள் எங்கே போகிறது? 14 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் போய் எடுத்து வரோம். இதை இவெல்லாம் அரசாங்கத்துக்கு சொன்னால் யாருமே கண்டுக்கிறது இல்லை. குடிக்கிறதுக்கு சுத்தமா நாங்கம்மா பாடுகளாம் போயிட்டு வரோம். வீட்டில் வந்து பார்த்தா தண்ணி இல்லை, சாப்பாடு செய்யறதுக்கு தண்ணி இல்லை. என்ன அரசாங்கம் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. வறட்சியின் பிடியில் சிக்கி தவிக்கும் தங்களது உடனடி தேவை குடிநீர் மட்டுமே என்பதால் குடிநீருக்கு மாற்று ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. கோவை மாதம்பட்டி அடுத்த கரடிமடை பகுதியில் கடந்த 8 மாதங்களாக குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. மாவட்ட நிர்வாகம் உடனே அதை சரி செய்யணும்னு சொல்லி அங்கிருக்கிற மக்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர்லேருந்து சுரேஷ், நியூஸ் 18 தமிழ்நாடு.